ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी से धीमहि दन्नो दुर्गी प्रसोदया வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி, ஆவணி மாதம் 16ஆம் தேதி பெயர்ச்சியாகின்றனர். ராகு கேதுவை பற்றி நிறைய பேசலாம், இருந்தாலும் சில குறிப்புகளை மட்டும் இங்கே பார்ப்போம். சுபவர்ணபானு என்ற அசுரன் தேவர்களிடையே அமர்ந்து திருட்டுத்தனமாக அமிர்தத்தை உண்டதனால் அதை சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்து விஷ்ணுவின் கோபத்திற்கு ஆளாகி தன் கடாயுதத்தால் அவரை அடிக்க அவர் அமிர்தம் உண்டதனால் சாகாவரம் பெற்று ஒன்று கேதுவாகவும் மற்றொன்று ராகுவாகவும் மாறியது. இவர்கள் எம்பெருமானை தவமிருந்து கிரகப்பதிவை அடைந்தனர். சூரிய சந்திரனால் காட்டி கொடுக்கப்பட்டதால் சூரிய சந்திரன் ஜென்ம பகையாக மாறினர். இதனாலேயே இந்த ராகு கேது பெயர்ச்சி சுழற்சியினால் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகிறது. ராகு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அவர் திசை நடக்கும் காலங்களில் மிக உயர்ந்த நிலைக்கும் உன்னத நிலைக்கும் கொண்டு செல்பவர் ராகு கேதுக்கள். அதனாலேயே ராகை போல் கொடுப்பார் இல்லை, கேதை போல் கெடுப்பார் இல்லை என்ற பழமொழியும் உருவானது. அப்படிப்பட்ட ராகு கேது பெயர்ச்சி இதுவரை மிதுனத்தில் இருந்த ராகுவும் தனுசுவில் இருந்த கேதுவும் வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்திற்கும் ராகு ரிஷபத்திற்கும் கேது விருச்சிகத்துக்கும் பெயர்ச்சியாகின்றனர். ராகு கேது பெயர்ச்சி. ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியின் ராகு கேது பெயர்ச்சியின் பலன்களை இப்போது பார்க்கலாம். ரிஷபராசியில் இதுவரை 2ஆம் இடத்தில் இருந்த ராகுவும் 8ஆம் இடத்தில் இருந்த கேதுவும் தற்சமயம் வரும் செப்டம்பர் மாதத்திற்கு மேல் உங்கள் ஜென்மராசியில் அமரப்போகிறார். அப்போது ரிஷபத்தில் ராகுவும் விருச்சிகத்தில் கேதுவும் அமர்கிறார். இதனால் இதுவரை இருந்து வந்த குடும்பத்தில் பிரச்சனைகள், பண வரவுகள் அனைத்தும் மேம்படும். கணவன் மனைவிக்கு இருந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் அனைத்தும் இனி கட்டுக்குள் வரும். உங்கள் கவலைகள் பறந்து பறந்தோடி போகும். இந்த ரிஷபராசு ராகு ஜென்மத்தில் அமர்வதால் உடல் நலத்தில் மட்டும் சிறு சிறு சங்கடங்களை ஏற்படுத்தும். அதனால் வரும் குரு பெயர்ச்சி பிறகு அந்த உடல்நிலை தொல்லைகள் அனைத்தும் அகலும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்த ராகு ஜென்மராசிக்கு அமர்வதால் குடும்ப பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள், எதிர்பார்த்த பணவரவுகள், கைவிட்டு சென்ற உறவுகள் அல்லது பண வரவுகள் அனைத்தும் இனி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்வி பயில்வோர் இளைஞர்களுக்கு இதுவரை இருந்த வாக்குவாதம் இருக்கும் இதுவரை இருந்த கல்வித்தடை அனைத்தும் அகலும். உயர்கல்வி பெறுவோர் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தும்
ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு சிறந்த காலமாக அமையும். கணவன் மனைவி பிரச்சனைகள், உற்றார் உறவினரிடமிருந்த சலசலப்புகள் மாறி ஒரு நல்ல சுபிட்சமான காலம் என்றே இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரியிடம் இருந்த மனக்கசப்பு நீங்கும். சக ஊரிகளிடம் இருந்த சலசலப்பு நீங்கும். செய்கின்ற இடத்தில் அல்லது தொழில் புரிகின்ற இடத்தில் ஒரு மிகுந்த பாராட்டும் உங்களது கவன ஈர்ப்பும் செயல்படும். தொழில் புரிவோர் சக ஊழியர்களிடம் ஒரு நல்ல மாற்றத்திற்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். இதுவரை உங்களிடம் கடினமாக நடந்து கொண்டவர்கள் இனிமேல் நட்புறவாகவும் நல்ல நண்பர்களாகவும் பழகுவதற்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி சிறந்த காலம். காதல் மனம் புரிந்தோர் காதலில் இதுவரை இருந்த கசப்பு மாறும். அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். இதுவரையில் பிரச்சனையில் இருந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல சிறந்த காலம் என்றே சொல்லலாம். இதுவரை தடைபட்டிருந்த திருமண நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் யாவும் வரும் நவம்பர் மாதத்திற்கு மேல் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிரிந்து சென்றவர்கள் திரும்ப இணையவும் பிரிந்து சென்ற நட்புறவுகள் மேலும் நட்புறவு கூடவும் இவர்களுக்கு ஒரு நல்ல காலம் என்றே சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு பன்னிங்கியில் இருந்த பணம் பண முடக்கம் அல்ல பண வராத பணங்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் வரும் நவம்பர் மாதத்திற்கு மேல் உங்களது பிரச்சனைகள் அனைத்தும் அகலும். வருகின்ற குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களது கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். அதன் பிறகு வருகின்ற சனி பெயர்ச்சியும் உங்களுக்கு மிகுந்த ஒரு காலம் என்றே சொல்லலாம். அதனால் உங்களது இந்த உங்களிடம் இருந்த தன்னம்பிக்கைகள் அனைத்தும் மிகவும் நல்ல முன்னேற்றத்துடன் இருக்கும் என்பது இந்த ராசிக்காரர்களின் மிக சிறந்த காலம். ரிஷப ராசியினுடைய பரிகாரங்கள் வரும் சனிக்கிழமை அல்லது ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி தேங்காய் எண்ணெய் தீபமேற்றி விநாயகர் பெருமானை வழிபட உங்களுக்கு உங்களது பிரச்சனைகள் அகலும். மேலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி முடிந்த பிறகு திருநாகேஸ்வரம் சென்று நாகநாதரை தரிசிக்கவும். அதன் பிறகு பட்டீஸ்வரம் சென்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நெய்தீபமேற்றி துர்க்கை அம்மனை தரிசிக்கவும். அதன் பிறகு கஜராமங்கலம் சென்று அங்கு அமர்ந்திருக்கும் வனதுர்க்க அம்மனை ராகு காலத்தில் 9 எலும்பிச்சம்பழம் நெய்விளக்கேற்றி அம்பாளை வணங்கி வர உங்களது பிரச்சனைகள் அகலும், நிம்மதி கூடும், பணவரவு கிட்டும், குடும்பத்திலிருந்த சங்கடங்கள் விலகும். இதுவரை திருமணம் ஆகாத அல்லது குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலம் ஆகும்.